சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் முத்துக்கனி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் தொடர்பான சிகிச்சை நிபுணர் நீங்கள், அதனால் நான் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலிப்பை பொறுத்தளவில் இரண்டாக சொல்கிறார்கள். ஒன்று, வலிப்பு அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல, அது மூளையிலிருந்து வரக்கூடிய ஒரு குறைபாடு சரி செய்யக்கூடிய சூழலில் உள்ளது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இன்னொரு பக்கம் வலிப்புங்கிறது ஒரு நோய், அது வந்துருச்சுன்னா வாழ்நாள் பூரா அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. எது சரி டாக்டர்? ஸோ வலிப்புங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு காமனான ஒரு நரம்பியல் பிரச்சனை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. காரணங்களை பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத வந்து டிசைட் பண்ணுவோம். பட் ஜென்ரலாக ஒருத்தருக்கு வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு வலிப்பு வருது, அவருக்கு மாத்திரைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 வருடத்துக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து மாத்திரைகள் கொடுக்குறோம். மாத்திரைகள் கொடுக்கும்போது அவருக்கு வலிப்பு கண்டினியூஸாக வரவே இல்லை 2 வருஷத்துக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம 2 வருடத்துக்கு அப்புறமாக அந்த மருந்துகளை குறைத்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஸோ கண்டிப்பாக வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இந்த மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது வந்து வலிப்பினுடைய வீரியத்தை பொறுத்து மாறுபடுமா? ஏன்னா ஒருத்தருக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரே வகையாக இருக்காது இல்லையா? எந்த விதமான வீரியம் உள்ளது, எந்த விதமான தாக்கம் உள்ளது அப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் மருந்து கொடுப்பீங்க. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி, நம்ம ஊரை பொறுத்தவரையில் பொதுவாக அதிகமாக பார்க்கப்படுகிற வலிப்பு நோய்ங்கிறது எது டாக்டர்? வலிப்பில் வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை வலிப்பு வந்து ஃபோக்கல் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபோக்கல்னால் மூளையோட ஒரு சின்ன பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய வலிப்பு, அதுதான் மிகவும் காமனான ஒரு வலிப்பு. கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு ஃபோக்கல் எபிலெப்சி தான் இருக்குது. மீதி உள்ள 40 பேருக்கு தான் நம்ம சினிமாக்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, கை கால் வெட்டுற மாதிரி, வாயில் நுரை தள்ளி, நாக்கை கடிச்சிட்டு வாயிலேருந்து ரத்தம் வர்றது, யூரினோ மோஷனோ லீக் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டு சீஷன் சொல்லுவோம், அல்லது ஜென்ரலைஸ்டு எபிலெப்சி. இந்த நீங்கள் சொல்கிற இந்த 2வது பகுதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும்னு சொல்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு இந்த ஜென்ரலைஸ்டு எபிலெப்சின்னு சொல்லுவோம், அதுதான் மீதி இருக்கக்கூடிய 40% மக்களுக்கு இருக்குது. அந்த 60% என்னென்ன அறிகுறிகள் இருக்குது? முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்சது வலிப்பு அப்படின்னு சொன்னாலே கை கால் இழுக்கிறது அப்படிங்கிறது தான். அதை தவிர வேறு அறிகுறி வலிப்புக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது, அதுதான் 60% சொல்கிறீங்க நீங்கள். அந்த 60%க்குள்ளே என்னென்ன வருது? முதல்ல வந்து வலிப்பு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில அறிகுறிகள் தென்படலாம். அதை வந்து நம்ம ஆரா அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து வயிறிலிருந்து ஏதோ ஒன்று மேல் நோக்கி வர மாதிரி தோணும், ஏதோ வாமிட்டிங் வர சென்சேஷன் மாதிரி தோணலாம், படபடப்பாக இருக்கும், நெஞ்சு திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது தொண்டைக்குள்ளே ஒரு அடைப்பு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், அல்லது பார்க்கும்போது சில வித்தியாசமான காட்சிகள் அவங்களுக்கு தென்படலாம், மற்றவங்களுக்கு தென்படாதோ அவங்களுக்கு தென்படலாம், அல்லது காதில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியோ இல்லை யாராவது பேசுகிற மாதிரியோ சவுண்டு கேட்கலாம். இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய அறிகுறிகள். இதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட நினைவு இழக்கலாம், அல்லது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஏதோ ஒரு இங்கிட்டு இங்கிட்டு இப்படி பார்ப்பாங்க, சில சமயம் வாயில் சில மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், நம்ம சவைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம், அல்லது கையும் வந்து சும்மா இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபம்ப்ளிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்து வலிப்பை வந்துட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க, வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காமனான அந்த ஃபோக்கல் எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடிய அறிகுறிகள். வேற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுங்க, அதை நீங்கள் சரியாக கவனிக்கலை, அது டெவலப் ஆகி மூளையிலிருந்து வரக்கூடிய வலிப்பு நோயாக டெவலப் ஆயிடுச்சு, அதுதாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூளையில் ஒருத்தருக்கு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கட்டி வந்து இந்த மாதிரி வலிப்பாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி கட்டி ரொம்ப சிறுசாக இருக்கும்போது ஒன்று சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது எப்போ பெருசாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை அமுக்கும் போதோ அல்லது உள்ள ப்ரெஷர் கூடும் போதோ அது வலிப்பாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த நோய் அப்படியே வந்து கவனிக்காமல் சில பேர் விட்டுறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வரும், அப்பப்போ வரும், போகும், நாங்கள் ஒரு சாவியை கொடுப்போம், இரும்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி விடக்கூடியவர்கள் பின்னால் எந்த பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறார்கள் டாக்டர்? ஸோ இப்போ நம்ம வலிப்பு வரும்போது அது சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90%க்கும் அதிகமாக வலிப்பு வரும்போது அது ஒரு 2 நிமிடத்துக்குள்ளே தானாகவே நின்றும். பட் ஆனால் அந்த தானாக நிற்கக்கூடிய வலிப்பு கூட சில சமயங்களில் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டு சீஷன் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கை கால் வெட்டி இழுக்கும் போது. இப்போ சில சமயம் அதுவே வந்து கண்ட்ரோல் ஆகாமல் போச்சு அப்படின்னா 5 நிமிடத்துக்கும் அதிகமாக போகும்போது மூளையோ நரம்பு மண்டலமோ பெர்மனண்ட்டாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வலிப்பு வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு நரம்பியல் நிபுணரோட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம்னு சொல்கிறோம். 1. 2வது, சில சமயம் இந்த வலிப்புகள்னால திடீர் மரணங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதை வந்து சுடப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் இன் எபிலெப்சி, திடீர்னு வரக்கூடிய ஒரு மரணம்.
ஸோ இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத வலிப்புகள்னால சில சமயம் மரணங்கள் கூட நிகழ வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நார்மல் மக்களையும் இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு உள்ள மக்களையும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மடங்கு திடீர் மரணங்கள் நிகழ வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக ஆய்வுகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மூளை தொடர்பானதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே எங்கே வருது டாக்டர்? வலிப்புக்கும் நரம்புக்கும் ஒரு தொடர்பு, அல்லது நரம்பு மூளை அல்லது வலிப்பு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே இருக்கா? நம்ம நார்மலாக மூளைக்குள்ளே வந்து நியூரான்ஸ்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்கள் நிறைய இருக்குது. அதில் நார்மலாகவே ஒரு சின்ன கரண்ட் வந்து போயிட்டுருக்கும் நம்மளோட நார்மல் செயல்களுக்காக. எப்போ அந்த கரண்ட்டு ஒரு அளவை விட மிகவும் அதிகமாக வருதோ அதுதான் வந்து வலிப்பாக வெளிப்படுது. இப்போ அந்த கரண்ட் என்னாகும், உருவாகக்கூடிய கரண்ட்டு நம்ம நரம்புகள் மூலமாக தான் கை கால் தசைகளுக்கு பரவக்கூடியது. ஸோ அந்த கரண்ட்டு பரவுறதுனால தான் நம்ம கை கால்கள் நம்மளோட கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குது, அதனால தான் நம்மளுக்கு வலிப்பே வருது. சிகிச்சை முறைகளுக்கு வரும்பொழுது இந்த அளவுக்கு அதிகமாக போகிற கரண்ட் அதை வந்து குறைக்கிறதன் மூலமாகத்தான் இந்த சிகிச்சை முறைகளில் பெரும்பாலான விஷயங்களை செஞ்சிடலாமா, அல்லது அறுவை சிகிச்சை அளவுக்கு போய் தான் இதை சரி பண்ண முடியுமா? முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மருந்துகள் மூலமாக தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒருத்தருக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய மருந்துகளை அவங்க கரெக்டாக ரெகுலராக டைமுக்கு எடுத்துக்கிட்டாலே 70-80% அவங்களுக்கு வலிப்பை முற்றிலுமாக கட்டுப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலே போதும். பாக்கி இருக்கக்கூடிய 20-30% மக்களுக்கு, வலிப்பு நோய் உள்ள மக்களுக்கு, வெறும் மருந்துகள்னால் மட்டும் வலிப்பை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி உள்ள வலிப்பை தான் வந்து கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மெயினாக இருக்குது. முதல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து டயட்ரி தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் சில இதை மாற்றுவதன் மூலமாக நம்மளால் வலிப்பை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. 2வது ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜரி. இப்போ சர்ஜரினாலே பெரும்பாலும் பயந்துருவாங்க, என்ன மூளையில் நீங்கள் சர்ஜரின்னு சொல்கிறீங்க, அதுவும் வலிப்புக்கு சர்ஜரின்னு சொல்கிறீங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. வலிப்பு நோய்க்கு பலவிதமான சர்ஜரி முறைகள் இருக்குது. அதை ஒரு 3-4 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் வகையில் வந்து வலிப்பு எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த பகுதியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் முதல் முறையான அறுவை சிகிச்சை முறை. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக அவங்களோட வலிப்பை வந்து 70-80% முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் படிப்படியாக மெடிசன்ஸை கூட நம்மளால் குறைச்சி நிப்பாட்டக்கூடிய வாய்ப்புகள் 50-60% உண்டு. இது முதல் காமனாக பண்ணக்கூடிய எபிலெப்சி சர்ஜரி. 2வது முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட மூளையோட பகுதியை மற்ற பகுதிகளிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், பிரித்து எடுக்கிறது. ஸோ பிரிக்கிறதுனால இந்த இம்பல்சஸ் வந்து அப்நார்மல் பகுதியிலிருந்து நார்மல் பகுதிகளுக்கு பரவாது. ஸோ இதுதான் வந்து டிஸ்கனெக்ஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். 3வது மருத்துவ முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் பண்ண முடியாத வாய்ப்புகள் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு சில ஸ்டிமுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளையிலேயோ அல்லது நரம்புகளில் ஏதோ ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி வச்சுட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வலிப்பை வந்து நல்லா குறைக்க முடியும். 4வதாக புதிதாக ஒரு மருத்துவ முறையும் வந்திருக்குது, அமெரிக்காவிலலாம் அப்ரூவ்டு. அது பேர் வந்து லேசர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த பகுதியிலேருந்து வருதோ அந்த பகுதியில் லேசரை ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த பகுதி வந்து நம்ம கிட்டத்தட்ட அழிச்சிருவோம். ஸோ அதை அழிக்கிறதன் மூலமாக வலிப்பை வந்து நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வலிப்பு நோய்க்குள்ள சர்ஜிக்கல் முறைகள். வலிப்பு அப்படிங்கிறது ஒரு நோயா அல்லது குறைபாடா, எளிதில் தீர்க்கக்கூடியதா, அல்லது வாழ்நாள் முழுக்க இதற்காக மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இந்த வலிப்பு நோய் வந்த ஒருத்தருக்கு மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லாமல் இன்றைக்கி வந்துச்சு நாளைக்கு வருது, இல்லை இன்றைக்கி வந்துச்சுன்னா அடுத்த வாரம் தான் வரும், இன்றைக்கு ஒரு 6 மணிக்கு வருது அப்படின்னா நான் எனி டைம் அது வரலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா டாக்டர் அதுக்கு? ஏன்னா அந்த ப்ரிகாஷனரியாக இப்படி இருந்தது, எனக்கு இந்த கனெக்டிவிட்டி தெரிஞ்சுனா நான் உஷாராக இருக்கலாம் ஒருத்தர் யோசிக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம மருத்துவம் இதை பற்றி என்ன சொல்லுது டாக்டர்? எக்ஸாக்ட், ஆக்சுவலி வந்து ஒவ்வொருத்தரோட ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். ஸோ ஃபிக்ஸடாக யாருக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சில பேருக்கு சில நேரங்களில் வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து நைட்டு மட்டுமே அதிகமாக வலிப்புகள் வரலாம் சில வகையான வலிப்பு நோய்களில். சில பேருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா, அந்த அவங்களோட மாதவிடாய் நாட்கள் இருக்குது இல்லையா, அதை ஒட்டியான நாட்களில் கூட வரும். அது வந்து மென்ஸ்ட்ருவல் அல்லது கேட்டமினியல் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் இருக்கும், பட் அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ நம்ம அந்த பேஷண்ட்டே கரெக்டாக அவங்களுக்கு எந்தெந்த டைமில் வருதுங்கிறத கவனித்து பார்த்தாங்கன்னா அவங்களால ஒரு பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பொறுத்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். வலிப்பு நோயை அதிகப்படுத்துகிற பிரச்சனை என்ன யோசிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வலிப்பு நோய் இருக்குது, இவர் இதை பண்ணாருங்க அதனால் இவருக்கு கூடுச்சுங்க, இவர் இதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த வலிப்பு நோய்
அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம் அப்படின்னா இதை சொல்லுவீங்க டாக்டர்? மெயினாக வந்து வலிப்பு நோய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்கிறது தான் மெயின். சப்போஸ் அவங்க மருந்துகளை கரெக்டாக டைமுக்கு எடுக்கிறது கிடையாது, அல்லது மருந்துகளை விட்டு விட்டு எடுக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு ரெண்டாவது நாள் எடுக்கிறாங்க, ரெண்டு நாள் விட்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மருந்துகளை விட்டு விட்டு எடுக்கிறது தான் மெயின் ரீசன் அது வலிப்பு திரும்ப திரும்ப வர்றதுக்கு. இது இல்லாமல் சில பேருக்கு வந்து ஃபீவர் வரும்போது வலிப்பு அதிகமாக ஏற்படலாம். ஸோ அப்போ அவங்க ஃபீவர் வரும்போது ஃபீவருக்கான மாத்திரைகள் அல்லது உடம்பில் வந்து ஸ்பஞ்சிங் மாதிரி கொடுத்து குளிர் துணியால் உடம்பை தொடச்சி விடுறதன் மூலமாக ஃபீவரை குறைக்கும்போது அவங்களால வலிப்பை கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது உறக்கம். உறக்கம் வந்து கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நைட்டு கரெக்டாக ரெகுலராக தூங்கணும். உறக்கம் சரியாக இல்லைனா கூட வலிப்பு வந்து அதிகமாக வரும். நான்காவது ஆல்கஹால் எடுத்துக்கிறது. சில பேர் ஆல்கஹால் எடுக்கும்போது வலிப்பு அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்ஸ் அல்லது சில பேஷண்ட்டுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அணைந்து அணைந்து எரியக்கூடிய விளக்குகளை பார்த்தா கூட வலிப்பு வரும். ஸோ அவங்களுக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணாலே வலிப்பை வந்து எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் நம்மளால். 2 வருஷம் நாங்கள் மருந்து கொடுத்து பார்ப்போம், அவருக்கு அந்த வலிப்பு வரலை அப்படின்னா நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொன்னீங்க. சரி, ஒருத்தருக்கு வலிப்பு வந்து 2 வருடம் மருந்து சாப்பிட்டாரு, அந்த 2 வருடங்கள் அவருக்கு வரலை அப்படின்னா அந்த நோய் முற்றிலும் குணமாக்கப்பட்டது, இனிமேல் அவருக்கு வராது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது கிடையாது, 2 வருஷமாக வரலை அப்படின்னு நாங்கள் மாத்திரையை நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு நோய் முழுமையாக குணமடைஞ்சிருச்சு நான் அர்த்தம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம வந்து 2 வருஷம் அவருக்கு வரலைங்கிறதுனால 100% அவருக்கு மருந்து மாத்திரைகளை நிறுத்தும் போது வராதுன்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. சில விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட எம்ஆர்ஐ பிரெயின் மூளைக்கு எடுக்கக்கூடிய ஸ்கேன் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கணும். அப்புறம் மூளைக்கு பண்ணக்கூடிய இஇஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, மூளையோட அதிர்வலைகளை செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இந்த ரெண்டும் நார்மலாக இருக்குது, 2 வருடமும் கண்டினியூஸாக லைக் அவங்களுக்கு வலிப்பு வராமல் இருக்குதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வலிப்பு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் அவங்க ரெகுலராக ஸ்டில் ஃபாலோ பண்ணும், லைக் உறக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ ஏற்கனவே வலிப்பு வந்த ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த இஇஜி மாதிரியான சோதனைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மருத்துவரை தொடர்ந்து பார்க்கணும்னு எடுத்துக்கலாமா? 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செக்கப்பை பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்படி அது ஒரு மஸ்ட்னு எடுத்துக்கலாமா? அதை டெஃபினெட்டாக எல்லாருக்கும் திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மேபி 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த சமயங்களில் இஇஜி டெஃபினட்டாக நம்ம எடுத்து பார்ப்போம். இஇஜி நார்மலாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையை குறைச்சி நிப்பாட்டுறது தான் நல்லது. வலிப்பு நோய் வரும்பொழுது நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம் இந்த கைகால் வெட்டி இழுக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இது ஆண்களுக்கு தான் நிறைய பார்த்துருக்கோம், பெண்களுக்கு அந்த மாதிரி நம்ம அந்த சிம்டம்ஸை ரொம்ப பார்க்கல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாக இல்லையா? பெண்களுக்கு வலிப்பு வரும்பொழுது அதனுடைய அந்த நோயினுடைய தாக்கம் வெளிப்பாடும் வேறையாக இருக்குது, ஆண்களுக்கு வேறையாக இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. வலிப்புங்கிறது வந்து இரு பாலினரையும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ டெஃபினட்டாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வலிப்பு எப்படி வந்து வருது, எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறதுல வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் வலிப்பு வரும். பெற்றோருக்கு யாருக்காக வந்திருந்தால் குழந்தைகளுக்கு வலிப்பு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, எத்தனை சதவீதம்? குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேரண்ட்ஸில் வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது கூட பிறந்த குழந்தைகளுக்கோ வலிப்பு வந்திருந்ததுன்னா மற்ற குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு, பட் ரொம்ப அதிகமாக கிடையாது. மேபி ஒரு 20 பேர் எடுத்துக்கிட்டோன்னா மேபி ஒருத்தருக்கு அல்லது அதற்கும் குறைவாகத்தான் அவங்களுக்கு வந்து வலிப்பு வருமே தவிர அது கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை விட கொஞ்சம்தான் அதிகமே தவிர ரொம்ப அதிகம் கிடையாது. அதனால் வந்து அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு வலிப்பு இருந்தால் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் வலிப்பு வந்துருமோன்னு பயப்பட கண்டிப்பாக தேவையில்லை. சரி டாக்டர், இப்போ நமக்கு எப்போவுமே இந்த வலிப்பு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க 1 வருஷம் 2 வருஷம் மாத்திரை கொடுத்தா முழுமையாக குணமாயிருச்சுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அவருக்கு அது வரவே இல்லை. இருந்தாலும் சமுதாயத்தினுடைய பார்வை அவர் மேலே எப்படி படிஞ்சிருக்கும்னா இவர் ஒரு வலிப்பு நோயாளி அப்படி தான் பார்ப்பாங்க. இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஐயோ அவன் வலிப்பு வந்தவன், எப்போ இல்லை குணமாயிடுச்சாமே ஆயிடுச்சு அது டாக்டர் சொல்லுவார் மறுபடியும் வந்துச்சுன்னா அப்படின்னு தங்களுக்குள்ள சில ஒரு கேள்விகளை விதைச்சிக்கிடுவாங்க. நம்ம அந்த பார்வையிலேருந்து மாறிட்டோமா, இல்லை இன்னும் அப்படி தான் இருக்கமா? இன்னும் சமுதாயம் இந்த வலிப்பு நோய் வலிப்பு பிரச்சனை ஏற்படுறவங்களை அப்படி தான் பார்க்குதா டாக்டர்? கண்டிப்பாக இன்னும் ஈவன் நம்ம நாடு மட்டும் கிடையாது, ஈவன் வளர்ந்த நாடுகளில் கூட இன்னும் அந்த வலிப்பு நோய் குறித்த பார்வை அதே மாதிரி தான் இருக்குது. இன்னமும் வந்து அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்கிறது, வலிப்பு நோய் உள்ள மக்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பார்வை வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப காமனாக தான் இன்னமும் இருக்குது. இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கு வலிப்பு நோய் வந்துருச்சு ஒரே ஒருக்க வந்துனா கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கு டெலிவரி அந்த சமயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னும் ரொம்ப காமனாக தான் நம்மளோட சமுதாயத்தில் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணும். வலிப்பு நோய் வந்த ஒருத்தருக்கு நம்ம முதலுதவி செய்கிறோம், ஆனால் அந்த முதலுதவி
எந்த அளவுக்கு அவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நாம் எப்படி அந்த இடத்துல நடந்துக்கணும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. வலிப்பு நோய் வந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு மன அழுத்தம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னா. ஆனால் சுற்றி உள்ளவங்களால் ஒரு மன அழுத்தம் கொடுக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் டே பாத்திரா அப்படிமா ஒரு இடத்துல ஏறும்போது, ஏய் உனக்கு நீ ஏற்கனவே இது வந்தவன், நீ இதிலெல்லாம் பண்ணாத, நீ கீழே இரு, நாங்கள் வந்து வந்துடுறோம் அப்படின்லாம் அவங்கள பிரித்து பார்ப்பாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு செக்யூர்ட் லெவலில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஒரு குடும்பத்தினர், அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு வலிப்பு நோய் வந்துருச்சுன்னா அவரை மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வர என்ன செய்யணும்? ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களோட அம்மாவோ அப்பாவோ தம்பி தங்கைகளோ அவருக்கு வந்து முழுமையான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். வலிப்பு நோய்ங்கிறது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான், மற்ற வியாதிகள் போல அதுவும் ஒரு சாதாரண வியாதி தான். ஸோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறது, அவரையும் மற்ற மனிதர்கள் போல் ஒரு நார்மல் மனிதராக நடத்துறது, இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். வலிப்பு இருக்குங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து சில வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வலிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு சரியான அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவன் தான் வலிப்பு வருது, அவனை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூலில் போய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிக்கலைன்னா அவனுக்கு வந்து நல்ல விதமான ஒரு வேலை கிடைக்காது. ஸோ வேலை கிடைக்காமல் அது இன்னும் அவனுக்கு ப்ரெஷரை கூட்டும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோ அவனுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு, இவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கும் ரிஸ்க்கு, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 40-50% வலிப்பு நோய் உள்ள மக்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுங்கிறது வந்து ஆய்வுகள் சொல்லுது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோன்னா அந்த மன அழுத்தத்தை நல்ல விதமாக நம்மளால் குறைக்க முடியும். பதட்டம் அடையாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ திடீர்னு ஒரு வலிப்பு நோய் வந்துருச்சு, அல்லது வீட்டில் இருக்க ஒரு குழந்தைக்கு, பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை ஒரு இளைஞருக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வியாதி குறப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு வழிங்கிறது கையில் ஒரு இரும்பு கொடுக்குறது. இந்த இரும்பு கொடுக்கறதுக்கு மேலே நமக்குள்ளே ஒரு பதட்டம், இது எப்போ நிற்கும், வாயிலேருந்து ஏதாவது வருதானோ, சுற்றி சுற்றி ஓடுவோம். ஸோ இந்த இடத்துல பதட்டம் அடையாமல் வலிப்பு வந்த ஒருத்தரை நாம் எப்படி கையாளுறது? முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பதட்டம் அடையாமல் அந்த இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அதை மூன்று விதமான ஸ்டெப்புகள் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வலிப்பு பொறுத்தருக்கு வருது அப்படின்னா அவர் கூடவே நம்ம இருக்கணும், வலிப்பு முடிஞ்சு அவருக்கு நினைவு திரும்புற வர. அதே மாதிரி இயல்பு நிலைக்கு திரும்ப வர வரைக்கும் கூடவே இருக்கணும், அவரை விட்டு போயிடக்கூடாது. நம்ம அவர் தான் வலிப்பு முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நினைவு திரும்புற வரைக்கும் கூடவே இருக்கணும். வலிப்பு வர டைமை நோட் பண்ணிக்கணும், எவ்வளோ நேரத்தில் எத்தனை மணிக்கு நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்டால் கரெக்டாக சொல்லணும் நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வலிப்போட ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, தேவைப்பட்டால் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இரண்டாவது ஸ்டெப்பு வந்து பக்கத்தில் ஏதாவது கூர்மையான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தள்ளி வைக்கணும். கண்ணாடியோ அல்லது ஷார்ப்பான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தள்ளி வச்சோன்னா அவருக்கு அடிவு எதுவும் படாது. மூன்றாவது விஷயம், அவரை வந்து ஒரு கழிச்சு படுக்க போடுறது. ஸோ பெரும்பாலும் வலிப்பு வரும்போது செக்ரீஷன்ஸ் நிறைய வாயிலிருந்து வரும், அதனால தான் உமிழ்நீர் வந்து வாய்க்கு வெளியில் எச்சில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்ரீஷன்ஸ் என்ன ஆகும்னா, மல்லாக்க படுக்க போட்டிருந்தோன்னா அவருக்கு ஆஸ்பிரேட் ஆகி நுரையீரலுக்குள்ளே போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ அவரை ஒரு கழிச்சு போடுறதன் மூலமாக வாயில் இருக்கக்கூடிய செக்ரீஷன் உமிழ்நீர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் ரெக்கவர் ஆகிடுவார். ஸோ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 90%க்கும் அதிகமான வலிப்புகள் 2 நிமிடத்துக்குள்ளே தானாகவே நின்றுவிடும். இதுக்கு மேற்கொண்டு நம்ம பெரும்பாலும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு, இப்போ என்ன ஃபஸ்ட்டு டைம் சீஷர் வருது அப்படின்னு சொன்னால் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கும் மேலாக முக்கியமானது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா உடனே ஒரு இரும்பு சம்பியோ இரும்பு சாவியோ இல்லை பெரிய ராடோ கொண்டு போய் கையில் கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் கை கால் வெட்டும்போது அது அவரையே வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவருக்கு இன்ஜுரிஸ் தான் ஏற்படுமே தவிர அவரை காப்பாற்ற முடியாது. இரண்டாவது விஷயம், வலிப்பு வரும்போது நாக்கை கடிச்சிருவாங்க, நாக்கிலேருந்து ரத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் துணியை வந்து வாய்க்குள்ளே திணிக்கிறது அல்லது இரும்பு அதனால் ஸ்பூனை வந்து வாயில் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது வந்து அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துணியை அடைக்கும்போது அவங்களோட மூச்சு குழாயை வந்து அது கம்ப்ளீட்டாக மூடிடும், அதனால் அவங்களுக்கு மரணங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணக்கூடாது. கழுத்தை சுற்றி ஏதாவது ரொம்ப இறுக்கமான டையோ அல்லது ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸோ இருந்துச்சு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவங்களுக்கு வலிப்பு முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வாய் வழியாக தண்ணீரோ மற்ற உணவுப் பொருட்களோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள். சரி டாக்டர், இப்போ ஒருத்தர் வலிப்பு நோய் வந்த ஒருத்தர் அவர் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாரு, திடீர்னு அவருக்கு வலிப்பு நோய் வந்துருச்சு, அவர் கீழே விழுந்துடுறாரு.
அப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்களில் அவர் சரியாயிட்டார். இந்த சரியான அந்த வலிப்பு நோய் குறைபாடு உள்ள ஒருத்தர் அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்பி ஆஃபீஸ் நான் போகிறேன், 20 நிமிஷம் லேட்டாச்சு பரவாயில்ல சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் வேலைக்கு போகலாமா, அல்லது இது வந்ததுனால அவர் ஓய்வெடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது எங்கேயாவது ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அப்புறம் தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக ஃபிக்ஸடாக ஒரு டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. நல்லா நார்மலாக இருக்காங்க, நல்ல நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருக்காங்க, எஞ்சி நடக்கிறாங்க, வேறு எந்த தொந்தரவும் இல்லை, அடியெல்லாம் எதுவும் படலை, கம்ப்ளீட்லி நார்மல்னா அவங்க வந்து நார்மல் வேலைகளுக்கு போகலாம். பட் இது வந்து ஏற்கனவே வலிப்பு வந்தவங்க வலிப்பு இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் முதல் டைம் இப்போ தான் வலிப்பு வருது, ஃபஸ்ட் டைம் அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார் வலிப்பு வந்துன்னா அவர் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அது எதனால் வந்துச்சு, இது திரும்பி வர்றதுக்கான ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டான மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியமானதாக இருக்கும். வலிப்பு நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயில் இருந்து அவர் அந்த இடத்துல அந்த குறைபாடிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரைக்கும் அவரோட உடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கம்பியை கொடுத்துட்டு போயிடுறதுங்கிறது ஒருத்தரை பாதுகாப்பான ஒரு விஷயம் அல்ல, அது நன்மை செய்யாது அப்படின்னு அழகாக சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு புரியலை. ஏன்னா நிறைய பேருக்கு 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, ஒருத்தர் தான் கொடுத்துட்டு சரியாயிரும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு கலைஞ்சு போகிற பழக்கம் தான் நம்மள்ட்ட இருக்குது. ரெண்டாவது அது ஒரு வாழ்நாள் குறைபாடாகவே அதை பார்க்குறோம், இல்லை இதை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் உங்களை போன்ற மருத்துவர்கள் அதை சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை தருது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.